மதுரை மருத்துவக் கல்லூரியில் அமைக்கப்படும் வாக்கு எண்ணிக்கை மையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற தற்போது உத்தரவிட இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையமாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தேர்ந்தெடுத்ததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மாணவர் சங்க தலைவர் ராஜ் முகமது உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. டெல்லி அரசியலில் விருப்பமில்லை என்று கோவை தொகுதியில் போட்டியிடும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை லோக்சபா தொகுதியை பொறுத்தவரை மூன்று வேட்பாளர்களுக்கும் மூன்று கட்சியினருக்கும் இடையே போட்டி அல்ல. 70 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடக்கும் அதர்மத்திற்கும் தர்மத்திற்கும் இடையே நடக்கும் தேர்தல். தமிழகத்தில் பண மழை இங்கே பொழியும், இலவசங்கள் அள்ளி தெளிக்கப்படும். கோவையில் முதலமைச்சரே வந்து முகாமிட்டாலும் சரித்திர வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெறும். தமிழக அரசியலில் மாற்றம் வளர்ச்சி கோவையில் இருந்து துவங்க வேண்டும். மோடி பிரதமராகும் போது சர்வதேச வரைபடத்தில் கோவையை பதிக்கப் போகிறோம். தமிழகத்தில் பாஜக போட்டியிடும் எல்லா தொகுதிகளிலும் கூட்டணி கட்சியினர் போட்டியிடும் தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் வென்று ஜூன் 4 தேதி சரித்திரம் படைக்கும். இப்போதும் சொல்கிறேன், டெல்லி அரசியலில் விருப்பம் இல்லை, தமிழக அரசியலில் தொடர்ந்து இருப்பேன். மோடி போட்டியிட உத்தரவிட்டுள்ளார், அவருடைய உத்தரவை மதிக்கிறேன் என்று அண்ணாமலை பேசியுள்ளார். மின்கட்டண உயர்வால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்துள்ள உறுதி தேர்தலுக்கு பின் நிறைவேற்றப்படுமா என்ற சந்தேகம் எழுவதாக பரவலாக மக்கள் கூறுகின்றனர். நாமக்கல், திருப்பத்தூர், தருமபுரி, ஈரோடு மாவட்டங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இதுவரை 1,22,74,400 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு பள்ளிப்பாளையம் அருகே வெப்படையில் நிலையான கண்காணிப்பு அலுவலர் பாண்டியன் தலைமையிலான குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஈரோட்டிலிருந்து சேலம் மாவட்டம் ஓமலூர் பெருமாள் கோவில் சந்தைக்கு மாடு வாங்க சென்ற முபாரக், சாதிக் பாஷா ஆகிய இருவரிடமிருந்து உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 900,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். நாம் அமைத்துள்ள பூத் கமிட்டி உறுப்பினர்களை வேலை வாங்கி அனைத்து ஓட்டுகளையும் பெற முயற்சி செய்யுங்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியினருக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பழனிசாமி பல்வேறு அறிவுரைகளை வழங்கியுள்ளார். ஒரு ஓட்டுச்சாவடியில் ஒரு ஓட்டு குறைந்தாலும் லோக்சபா தொகுதிக்கு 1,500 ஓட்டுகள் வரை குறைந்துவிடும். எனவே ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். கடந்த தேர்தல்களில் குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினோம். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதுக்கு மேற்பட்டோர் தபால் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் ஓட்டுகளை பெற ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் செல்லும் போது பூத் ஏஜென்ட்கள் உடன் செல்ல வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக கடந்த 5 ஆண்டு காலம் இருந்த திருநாவுக்கரசருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் மாநில தலைவராக இருந்த தமிழக மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான எனக்கே இந்த நிலையா, பலமுறை அறந்தாங்கி சட்டசபை தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக தொடர்ச்சியாக இருந்ததோடு எம்ஜிஆர் அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சராக இருந்திருக்கிறேன். தலைமுறை கடந்து அரசியல் தலைவராக இருக்கும் எனக்கு திருச்சியில் சீட் மறுத்ததில் திட்டமிட்ட சதி இருக்கிறது என்று வெளிப்படையாக கூறி வருகிறாராம் திருநாவுக்கரசர். அவர் திருச்சி தொகுதியில் மீண்டும் போட்டியிடாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக காங்கிரஸில் இருப்பவர்களே திட்டமிட்டு திமுக மற்றும் கூட்டணியில் இருக்கும் இன்னொரு கட்சியான மதிமுக உடன் பேசி தொகுதியை காங்கிரசுக்கே இல்லாமல் செய்துவிட்டதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கடி தமிழகம் வருவது தோல்வி பயத்தால் அல்ல என்று தமிழக பாஜக துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். மேலும் பலமுனை போட்டி என்றெல்லாம் சொல்வதற்கில்லை, பலமான அணிகள் என்றால் அது எங்களது பாஜக அணியும் திமுக அணியும் தான். எங்களுக்கு எதிரி யார் என்பதல்ல எங்கள் அணுகுமுறை. 3வது முறையும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான். அதற்கு தமிழகத்தில் இருந்து அதிக எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அதுதான் எங்கள் இலக்கு. திமுகவை பொறுத்தவரை ஊழல், குடும்ப அரசியல், தலைமையின் குடும்பமே பிரதானம் போன்றவைதான் அதன் குறிக்கோள்கள். சுயநல அரசியல் மட்டுமில்லாமல் இறை மறுப்பு, இந்து மத எதிர்ப்பு,
பிரிவினைவாதம், ஊழல், முறைகேடுகள் என்று தவறான பாதையில் திமுக நடை போடுகிறது. போதைப் பொருள் கடத்துபவர்களின் கூடாரமான அந்த கட்சியை ஆட்சியில் இருந்து அகற்றுவதுதான் எங்களது அடுத்த இலக்கு என்றும் கே பி ராமலிங்கம் பேசியுள்ளார். மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது எனக்கு இருந்த நம்பிக்கை முற்றிலும் ஏமாற்றம் அளித்துள்ளது என்று இது தொடர்பாக கர்நாடக லோக் ஆயுக்தா முன்னாள் நீதிபதி சந்தோஷ் கிப்டே கூறும்போது, அதிக பேராசை அவரை நன்றாக பிடித்துள்ளது என்பதை தெளிவாக காட்டுகிறது. அவர் மீது இருந்த நம்பிக்கை எனக்கு முற்றிலும் ஏமாற்றத்தை தந்துள்ளது. ஆம் ஆத்மி அதிகாரத்திற்கு வந்தவுடன் சட்டத்தை நிலைநாட்டும் என்று நினைத்தேன். அதிகாரம் முற்றிலும் சிதைந்து விட்டது. இன்று அரசியல் என்பது ஊழலின் குகை. இதில் எந்த அரசியல் கட்சிக்கும் விதிவிலக்கல்ல. ஊழலுக்கு எதிரான இந்தியா இயக்கம் அரசியல் ஊழலுக்கு எதிராக போராடுகிறது. இதுவே எங்கள் தத்துவம் என்றும் கூறியுள்ளார்.